மின் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வாகிசென் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பொதுமன்னிப்பு வழங்கியது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் வலுவான முன்னேற்றம். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சென் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 077-7379-600 மற்றும் 077-6157-043. தொடர்வது விரிவான செய்திகள். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜீட் சமந்த ஜெயமகாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பொது மன்னிப்பு வழங்கியது அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குறித்த குற்றவாளிகளை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜகிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ரோயல் பார்க் தொடர் மாடி வீடமைப்பு தொகுதியில் கடந்த 2005 ஜூன் 20 19 வயதான இவோன் ஜோன்சன் என்ற வெளிநாட்டு யுவதி கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் தாக்கப்பட்டு கழுத்தி நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புன்னுச்சோலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை தீமிதிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீமிதிப்பில் ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்று செல்கின்றனர். மேலும் இதனை முன்னிட்டு மின்னல் 24 செய்திகள் இணையதளத்தின் பேலன்ஸ் மீடியா நிறுவனத்தினால் தாகசாந்தி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் கடந்த 5 மாத்திரம் 15,666 பேர் வருகை தந்துள்ளதாக அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து 4,347 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 1,360 பேரும், சீனாவிலிருந்து 1,063 பேரும், பங்களாதேசிலிருந்து 867 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி கடந்த மாதத்தில் 112,128 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபட்டிய தெரிவித்துள்ளார். உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்கள் குழுவுடன் நிதியமைச்சர் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் 38,144 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 6,286 கார்கள் உள்ளடங்குவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதன்போது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வலுவான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜேலி கோசாக் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு எதிர்வரும் 12 கூட உள்ளதாகவும், அதன்போது 2 மேலாய்வு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜோலி கோசாக் சுட்டிக்காட்டியுள்ளார். மொழித்தீவில் இருந்து காங்கேசந்துறை மன்னாரூடாக புத்தளம் மற்றும் கம்பாந்தோட்டை மற்றும் பொத்திவில் வரையான கடற்பரப்புகள் இன்று வெள்ளிக்கிழமை இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே கடற்படையினரும் மீனவர்களும் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 297.83% மற்றும் விற்பனை பெறுமதி 307.44% பதிவாகியுள்ளது.
மேலும் ஸ்டேலிங் பவுனொன்றின் கொள்முதல் பெறுமதி 379.58 ரூபாய் விற்பனை பெறுமதி 394.64 ரூபாயாகவும் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 322.83 ரூபாய் விற்பனை பெறுமதி 336.53 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 332.11 ரூபாய் விற்பனை பெறுமதி 348.06 ரூபாயாகவும் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 216.66 ரூபாய் விற்பனை பெறுமதி 226.13 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 196.87 ரூபாய் விற்பனை பெறுமதி 206.86 ரூபாயாகவும் ஜப்பான் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1.90 ரூபாய் விற்பனை பெறுமதி 1.98 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களான பிரதமர் நரேந்திர மோடி, ஜே பி நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், தெலுங்கு தேசிய கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவரான நிதிஷ்குமார், ஜனசேனா கட்சியின் தலைவரான பவன் கல்யாண், மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவரான குமாரசாமி, சிவசேனா, சிண்டே பிரிவு தலைவரான ஏக்நாத் சிண்டே, லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரான சிராக் பஸ்வான் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசிய கட்சிகளின் சார்பில் முக்கியமான துறைகளுக்கான அமைச்சர் பொறுப்பு தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அத்துடன் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் மட்டுமில்லாமல் மதசார்பற்ற ஜனதா தளம், சிவசேனா, சிண்டே பிரிவு, ஜனசேனா ஆகிய கட்சிகளும் தங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தை பாதுகாப்பு படை பெண் ஒருவர் கண்ணத்தில் அறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மற்றும் காலிஸ்தான் ஆதரவாளர்களை நடிகை கங்கனா ரணாவத் அண்மையில் விமர்சித்திருந்தார். இதனால் கங்கனா ரணாவத்தின் கண்ணத்தில் பாதுகாப்பு படை பெண் ஒருவர் அறைந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பாதுகாப்பு படை பெண் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மெக்சிகோவில் கிடால்கோ பகுதியில் பழங்காலை நீராவி ரயில் முன் செல்பி புகைப்படம் எடுக்க முயன்ற பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கனேடிய பசிபிக் கன்சாஸ் சிட்டியை உருவாக்கிய நட்பு ரீதியான இணைப்பை கொண்டாடும் விதமாக 1930 பேரரசி எனப்படும் ஒரு நீராவி என்ஜின் கொண்ட தொடருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பழங்கால தொடருந்து கடந்த ஏப்ரல் மாதம் கால்கரியிலிருந்து புறப்பட்டு கனடா, அமெரிக்கா வழியாக மெக்சிகோவை சென்றடைகின்றது. இந்நிலையில் பேரரசி தொடருந்து மெக்சிகோவில் நுழையும் போது கிடால்கோ பகுதி அருகே பலரும் புகைப்படம் எடுப்பதற்காக கூறியுள்ளனர். இதன்போது தனது மகனுடன் வருகை தந்த இளம்பெண் ஒருவர் பேரரசி தொடருந்து முன்பு செல்பி புகைப்படம் எடுக்க முயன்ற போது தொடருந்தின் என்ஜின் இளம்பெண்ணின் தலையில் மோதியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பலத்த காயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கை அணி பங்கேற்கும் ICC உலகக்கிண்ண 20-20 கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி நாளை சனிக்கிழமை அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது. குறித்த போட்டிக்காக இலங்கை அணி வீரர்கள் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தங்களுக்கு கிடைத்த பயிற்சி வசதிகள் மற்றும் ஆடுகளம் என்பன சிறந்ததாக அமையவில்லை என இலங்கை அணியின் அஞ்சலோ மெத்தியூஸ் தெரிவித்துள்ளார். நாளை இடம்பெறவுள்ள போட்டி மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக செயற்படுவோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ICC 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் அமெரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் தொடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து
159 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதன்படி 160 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய அமெரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை பெற்றமையினால் போட்டி சமநிலையில் முடிவடைந்தது. இந்த நிலையில் வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது. அதில் முதலில் துடுப்படுத்தாடிய அமெரிக்க அணி 18 ஓட்டங்களை பெற்றது. எவ்வாறாயினும் சூப்பர் ஓவரில் பதிலெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி 13 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. இத்துடன் இன்றைய நாளிற்கான மது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு மது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற மது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்திய சாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 077-7379-600 மற்றும் 077-6151-0433.